அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று அனைத்துமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். 13/2/2023 முதல் 19/2/2023 வரை துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் மகர ராசி மற்றும் கும்பராசியிலும், செவ்வாய் ரிஷப ராசியிலும், புதன் மகர ராசியிலும், குரு மீன ராசியிலும், சுக்கிரன் கும்பம் மற்றும் மீன ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்றார். குடும்பத்தில் சுபகாரியத்துக்கான செலவுகளும் ஏற்படும், மறைமுக எதிர்ப்புகள் விலகியும் ஓடும். சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாகவும் இல்லை. தொழில்துறையில் கவனமாகவும் இருங்கள். செவ்வாய் 8ஆம் இடத்திலும் இருக்கின்றார். ஏதாவது ஒரு வகையில் மன சஞ்சலத்துடன் தான் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தையும் செலுத்துங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்கள். ராகு 7ஆம் இடத்திலும் இருக்கின்றார். சிக்கனமான செலவுகளின் மூலம் பண விரயத்தை கட்டுப்படுத்தியும் கொள்ளலாம். வெளியூர் பிரயாணங்கள் எதிர்பார்த்தபடி நன்மையாகவே முடியும். குரு பகவான் 6ஆம் இடத்திலும் இருக்கின்றார். உறவினர்களிடம் பேசும் பொழுது கடுமையான வார்த்தைகளை கையாளவும் வேண்டாம். பிள்ளைகளினால் பெருமையும் உண்டாகும். சனி பகவான் 5ஆம் வீட்டிலும் இருக்கின்றார். தொழில் ஓரளவிற்கு நன்றாகவும் இருக்கும். வியாபாரத்திற்காக செலவுகளையும் செய்வீர்கள். புதன் 4ஆம் வீட்டிலும் இருக்கின்றார். வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. சுக்கிரன் 6ஆம் வீட்டிலும் இருக்கின்றார். பிடிவாதமாக இருந்து காரியங்களை சாதித்தும் விடுவீர்கள். ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பான லாபத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தில் குதூகலமான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கேது ராசியிலேயே இருக்கின்றார். அதிகாரிகள் உதவிகளும் செய்வார்கள். அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் முடியும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தார் விரும்பிய பொருட்களை எல்லாம் உடனே வாங்கியும் தருவீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வீண் சச்சரவுகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். யாரிடமும் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தொழிலில் உற்பத்தி நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தொல்லை தந்து கொண்டு இருந்த வழக்குகளில் வெற்றியையும் காண்பீர்கள். சிலருக்கு எதிரிகளினால் சில இடையூறுகளும் ஏற்படலாம். இதனால் அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே நல்லது. பெண்களினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். வியாபார விருத்தியாகவும் இருக்கும். வெகு காலத்திற்கு பிறகு வரும் விருந்தினர்களினால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். புதிய திட்டங்களினால் தொழிலில் லாபத்தையும் காட்டுவீர்கள். எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. தொழிலில் முக்கிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான நல்ல காலமாகவும் இருக்கும். குடும்பத்தினரோடு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதுவிதமான ஆடைகளின் மீது ஈர்ப்பும் ஏற்படும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் குறையும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் கவனமாகவும் இருங்கள். எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகும். எண்ணிய இலக்கை அடைவதில் இருந்து வந்த காலதாமதங்களும் நீங்கும். இந்த வாரம் நீங்கள் விநாயகர் கோயில்களுக்கு சென்று விளக்கு ஏற்றி வணங்கி வருவது நல்லது. இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.